Hello viewers, welcome to Masa Creation. In this video, we will recipe pakka porom carrot laddu eppadi pandradhunu paakka porom. Video ku poradhukku munadi channel subscribe pannadhukku subscribe pannikonga. Marakama pakkathula irukka bell icon press pannikonga. Oru mix jar eduthukonga. Adhula 1 cup carrot chivi pottukonga. Pottittu அத கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி ஊத்தாம அரைச்சு எடுத்துக்கோங்க லைட்டா கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி இருந்தா கூட பரவாயில்லை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி ஊத்தாம எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் ஒரு pan எடுத்துட்டு அதுல 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க அதுக்கு அப்புறம் கருப்பு திராட்சை உங்களுக்கு சாதா திராட்சை போடணும்னா போட்டுக்கோங்க கிஸ்மிஸ் பழம் போட்டாலும் போட்டுக்கலாம் என்ன வேணாலும் போட்டுக்கோங்க போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க நல்ல வறுத்து எடுத்துக்கோங்க எடுத்து வச்சுக்கோங்க வறுத்து எடுத்து ஒரு இதல வச்சிருங்க அதுக்கு அப்புறம் முந்திரி பருப்பு அதையும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்து வச்சிட்டு இப்போ அதே நெய்யில நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல அந்த கேரட் அதையும் போட்டு பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பச்சை வாசனை போற வரைக்கும் வச்சுக்கோங்க நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கு அப்புறம் பால் பால் அரைக்க போத்தி கேரட் நல்லா வேக வச்சுக்கோங்க கேரட் நல்லா வெந்து பால் தண்ணியற வரைக்கும் அடுப்புல வச்சுக்கோங்க நல்லா mix பண்ணி விட்டு பால் வத்தி கேரட்லாம் நல்லா வெந்து வேகட்டும் அதுக்கு அப்புறம் ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் போட்டுக்கிறேன் உங்களுக்கு வந்து தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லை விட்டுருங்க அதுக்கப்புறம் சுகர் அரை கப் சுகர் அதையும் போட்டுட்டு எல்லாத்தினால மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி அதே மாதிரி தண்ணியாகவும் அதெல்லாம் நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் அடுப்பில் வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காய் 1/4 கப் தேங்காய் சீவி போட்டுக்கோங்க போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கடைசியாக வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பும் கிறிஸ்மஸ் பழத்தையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டால் அவ்வளோதான் இப்போ இதை ஆற விட்டு அதுக்கு முன்னாடி ரோஸ் எசன்ஸ் அப்படி இல்லைன்னா ஏலக்காய் பவுடர் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இதை இப்போ ஆற விட்டுறலாம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆறினதுக்கு அப்புறம் உருண்டை பிடிச்சிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சு வச்சுக்கோங்க அவ்வளோதான் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ